தேசிய அளவில் நடைபெற்ற காவல்துறைக்கான பணி திறனாய்வு போட்டியில் முதலிடம் பிடித்த காவலர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இந்திய காவல்துறையினருக்கான பணி திறனாய்வு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையினரும் 7 பிரிவு மத்திய பாதுகாப்பு படையினரும் கலந்து கொண்டு தங்களது பணித்திறனை வெளிப்படுத்தினர். தமிழகத்திலிருந்து 51 காவலர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தமிழக காவல்துறை 4 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 13 பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. இந்த நிலையில் போட்டியில் கலந்து கொண்ட தமிழக காவல்துறையினர் லக்னோ எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்னைக்கு வந்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு ரயில்வே காவல்துறை சார்பில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.